ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேங்கோட கஸ்டமர் இருந்தாலும் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பேங்கோட கஸ்டமராக இருந்தாலும் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம். ஸோ நீங்கள் அதாவது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பாஸ்புக் யூஸ் பண்ணல, ஸோ பாஸ்புக் மிஸ் பண்ணிட்டேன், இல்லைன்னா ஆன்லைன் பேங்கிங் தான் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுறேன், ஸோ அவங்களுக்குலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதாவது இந்த பேங்கோட கஸ்டமர் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு பேங்கோட கஸ்டமர் இருந்தாலும் ஸோ ஈஸியாக அப்படின்னு பார்த்தோம்னா தெரிஞ்சிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் தெரிஞ்சிக்கிறதுக்கு டெபிட் கார்டு, அதாவது நம்ம யூபிஐ மெத்தட் மூலமாக தான் நம்ம அக்கௌண்ட் நம்பர் மூலம் தான் நம்ம தெரிஞ்சிக்க போகிறோம். யூபிஐ மெத்தட் அப்படின்னா நான் யூபிஐ ஆட் பண்ணுறதுக்கு டெபிட் கார்டெலாம் தேவைப்படுது அப்படின்னா இல்லை, நீங்கள் யூபிஐ மெத்தடில் ஜஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ண மட்டும் போதும், யூபிஐலாம் நீங்கள் செட் பண்ண தேவையில்லை. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பர், ஸோ அக்கௌண்ட் நம்பர் மட்டும் இல்லை உங்களுடைய ஐஎஃப்சி கோடு அண்டு பிரான்ச், ஸோ எந்த பிரான்ச் இதோ அதையும் பார்த்தா நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம். இன்ஸ்டன்ட் ஜஸ்ட்டு ஒரு 1 minute அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம். ஸோ அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் டீடெயில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேடிஎம் அப்ளிகேஷன் மூலமாக தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ நம்ம லைவ் ப்ரூஃபாக நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு பேங்க் கஸ்டமராக இருந்தாலும் பரவாயில்ல, ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேடிஎம் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ பேடிஎம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் அப்படி மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி அப்படி மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பற்றி தான் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூபிஐ மெத்தட் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணணும். ஸோ நார்மலாக எப்படி நீங்கள் ஆட் பேங்க் கொடுத்து ஸோ ஆட் பண்ணிக்கலாம், ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிங்க. ஸோ ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேலன்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி அப்படி மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பற்றி கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய வேலட் பேலன்ஸ் டீட்டெயில் அண்டு ஸோ பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலாக நம்ம கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஆட் பண்ண பேங்க் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் அப்படின்னா நம்ம இந்தியன் பேங்க் பார்த்தா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஆட் பண்ண யூபிஐ டீட்டெயில் அப்படி மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க் அப்படி மாதிரி தான் கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா லோகோ பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பேங்கோட லோகோ அப்படி மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த லோகோ ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பேஜில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்தியன் பேங்க் அப்படி மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் அப்படி மாதிரி கொடுத்து ஸோ உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் டீடெயில் அப்படி மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்கோட அக்கௌண்ட் நம்பர் பார்த்தா நம்ம தெரிஞ்சிக்கிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்பிஐ கஸ்டமர் இருந்தால் அப்படின்னா ஸோ எஸ்பிஐ கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸோ எப்படி யூபிஐ மெத்தட் ஆட் பண்ணிக்கலோ ஸோ அதே மாதிரி மெத்தட் மூலமாக பார்த்தீங்கன்னா ஸோ யூபிஐ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ சேம் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பேங்கோட லோகோவில் பார்த்தா நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்பிஐயோட அக்கௌண்ட் நம்பர் பார்த்தா நம்ம தெரிஞ்சிக்கிட்டோம். ஸோ இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இன்னும் யூபிஐ மெத்தட் ஆட் பண்ணலை. ஸோ அதாவது பின் நான் பார்த்தீங்கன்னா செட் பண்ணலாம், ஜஸ்ட்டு மட்டும் ஆட் பண்ணி தான் வச்சுக்கிறேன். ஸோ அவங்க தெரிஞ்சிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களும் தெரிஞ்சிக்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லைவ் ப்ரூஃபாக ஷோ பண்ணுற அதாவது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கில் பார்த்தீங்கன்னா யூபிஐ பின் அப்படி மட்டும் நான் செட் பண்ணவே இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் யூபிஐ பின் பார்த்தீங்கன்னா நான் செட் பண்ணலை. ஸோ ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோட லோகோவில் பார்த்தா நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண அப்படின்னா அந்த பேங்கோட அக்கௌண்ட் நம்பர் டீடெயிலும் பார்த்து நம்ம தெரிஞ்சிக்கிட்டோம். ஸோ நம்ம அக்கௌண்ட் நம்பர் டீடெயில் மட்டும் நம்ம தெரிஞ்சிக்க முடியும்னா இல்லை, நீங்கள் ஐஎஃப்சி கூட எந்த பிரான்ச்சின் கூட பார்த்தா தெரிஞ்சிக்கலாம். பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் டீடெயில் அப்படி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் பார்த்தா நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இந்த பேஜில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐஎஃப்சி கோட் அண்ட் பிரான்ச், அதாவது உங்களுடைய ஹோம் பிரான்ச் என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஸோ அதையும் பார்த்தா தெரிஞ்சிக்கலாம். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய பாஸ்புக் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, ஸோ ஆன்லைன் பேங்கிங் தான் யூஸ் பண்ணுறீங்க, ஸோ ஒரு எமர்ஜென்சிக்கு உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில் நம்ம தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா ஸோ இந்த மெத்தட் மூலமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம். இதுபோல் அப்படி என்ன தகவலை நீங்கள் கண்ணி வாட்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சா தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் டவுட்ஸ் இருந்தால் அப்படின்னா நீங்கள் கேட்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.